Hi, hello friends. Welcome back to your Gilbert Times. Wonder Woman vs. Ghost Rider. நிறைய பேர் என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் வண்டர் உமனுக்கும் கோஸ்ட் ரைடருக்கும் வீடியோ கேட்டிருக்கீங்க அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக நீங்கள் கோஸ்ட் ரைடரோட வீக்னஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கடவுளால் தான் இந்த கோஸ்ட் ரைடரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் ஹெவன்லி வெப்பன்ஸை வச்சு தான் இந்த கோஸ்ட் ரைடரை நீங்கள் கில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வண்டர் உமன் ஒரு டெமி காட், ஸோ அவங்களால கோஸ்ட் ரைடரை கொல்ல முடியும். ப்ளஸ் அவங்களோட வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளால் உருவாக்கப்பட்ட வெப்பன்ஸ், கண்டிப்பாக ஹெவன்லி வெப்பன்ஸ் இல்லை பட் கடவுளால் உருவாக்கப்பட்ட வெப்பன்ஸ். ஸோ கோஸ்ட் ரைடர் கொள்றதுக்கான நிறைய தகுதி நம்ம வண்டர் உமன் கிட்ட இருக்குது, அதனால தான் இந்த வீடியோ கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க, கரெக்டான ஆப்போனண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வண்டர் உமனோட கம்பேர் பண்ணிங்கன்னா கோஸ்ட் ரைடர் கிட்ட ஓவரால் பவர்ஸ் நிறைய இருக்கும், கொச்ச கொச்ச கொச்சன்னு நிறைய இருக்கும். பட் நம்ம வண்டர் உமன் கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கோஸ்ட் ரைடரை அவுட் கிளாஸ் பண்ணிடும். அதாவது கோஸ்ட் ரைடரோட கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம வண்டர் உமன் கிட்ட இருக்கிற இந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு, சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும் கோஸ்ட் ரைடரோட கம்பேர் பண்ணிங்கன்னா. பட் கோஸ்ட் ரைடர் கிட்ட ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்கும், அது டியூரபிலிட்டி. நீங்கள் வண்டர் உமனோட கம்பேர் பண்ணிங்கன்னா கோஸ்ட் ரைடரோட டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் லெவலில் இருக்கும். ஆஸ் பர் டேட்டா இந்த கோஸ்ட் ரைடர் ஒரு இம்மோர்டல் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. பிகாஸ் நம்ம கோஸ்ட் ரைடர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்பிரிட் தான், ஸோ அதுக்கு இம்மோர்டலிட்டி பவர் கொடுக்கறது வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். பட் நம்ம வண்டர் உமன் பார்த்தீங்கன்னா ஒரு டெமி காடஸ் அப்படிங்கிறதுனால இவங்களை இம்மோர்டல் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வண்டர் உமனுக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் அட்டாக்ஸுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்குங்க. அதாவது நீங்கள் வண்டர் உமனை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணாலும் மேஜிக்கலாக அட்டாக் பண்ணாலும் ரெண்டுத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோஸ்ட் ரைடர் கிட்ட பெனன்ஸ்டர் இருக்குது, அதை வச்சு வண்டர் உமனை ரொம்ப ஈஸியாக கோஸ்ட் ரைடர் கில் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கணும், வண்டர் உமன் செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், தப்புனா அதை அவங்க செய்யவே மாட்டாங்க. ஸோ அவங்க மைண்டில் கில்ட்டினஸ் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம கோஸ்ட் ரைடரோட இந்த பெனன்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டர் உமன் கிட்ட வேலைக்கே ஆகாது. எனக்கு தெரிஞ்சு கோஸ்ட் ரைடர் நிறைய பேர் கில் பண்ண யூஸ் பண்ணுற முக்கியமான பவரே இந்த பெனன்ஸ்டர் தான். இதை வச்சு வண்டர் உமனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் போது கோஸ்ட் ரைடர் தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம வண்டர் உமன் கிட்ட பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஸ்வாடு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்க யூஸ் பண்ணுற ப்ரைமரி வெப்பன் அது. அண்ட் இந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஷார்ப்பாக இருக்கும், வேற லெவலில் டியூரபிளாக இருக்கும். சூப்பர்மேன், டூம்ஸ்டே இந்த மாதிரியான ஹை லெவல் டியூரபிலிட்டி இருக்கிற கேரக்டர்ஸையே ரொம்ப ஈஸியாக இன்ஜூர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா கடவுளால் உருவாக்கப்பட்டது. ஸோ கோஸ்ட் ரைடரை கொல்றதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம வண்டர் உமன் கிட்ட இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஹெவன்லி வெப்பனை வச்சு தான் நம்ம கோஸ்ட் ரைடரை கில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஹெவன்லி வெப்பன் கிடையாது, ஒலிம்பஸில் ஃபோர்ஜ் பண்ண வெப்பன் தான் பட் ஹெவன்லி வெப்பன் கிடையாது. இருந்தாலும் கடவுளால் உருவாக்கப்பட்ட வெப்பன் அப்படிங்கிறதுனால கோஸ்ட் ரைடரை ஹர்ட் பண்ணுறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம கோஸ்ட் ரைடர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு பவரும் வண்டர் உமனை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏதோ இந்த பெனன்ஸ்டே தான் இருந்தது, அதுவும் பார்த்தீங்கன்னா வண்டர் உமன் கிட்ட வேலைக்கு ஆகாது. ஸோ இங்கே கிளியர் வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா வண்டர் உமன் தான். கண்டிப்பாக வண்டர் உமன் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க. கோஸ்ட் ரைடர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு கண்டிப்பாக ஆர்கியூ பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன ரீசன், எப்படி கோஸ்ட் ரைடரால் வண்டர் உமனை டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம்.